அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்லான் மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் வந்துடும். அதாவது இந்த மாசத்துல இது இதெல்லாம் செய்யணும், இது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளே பெருசா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி நான் என்னென்ன நினைச்சிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ. சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசியில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஓனே ஓபன் பண்ணி பாருங்க. என்னோட இந்த ரமலான் கோல்ஸ் நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். இந்த விஷயங்கள் செய்யணும், இது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னென்ன விஷயங்கள் செய்ய போறோம் அப்படின்றதுதான். முதல்ல நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நேம்ஸ் ஆஃப் அல்லா. அதாவது சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தது, ஆனா நம்ம அடிக்கடி அதை ரீகால் பண்ணிட்டு இருக்க சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இந்த ரமலான் மாசத்துல நான் வந்து கண்டினியூஸா டெய்லி ஒன் ஆர் டுவைஸ் வந்து டைம் கிடைக்கும் போதுலாம் ஒன்னு அதை காதுல கேக்குற மாதிரி, நம்ம ஆடியோ எல்லாம் பிளே பண்ணுவோம்ல அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா நம்ம ரீட் பண்ற மாதிரி எதுக்காவது உனக்கு சான்ஸ் கொடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ரெண்டாவது கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரான் வந்து நோன்பு நேரம் அப்படின்னாலே நம்ம ரெகுலரா ஓதிட்டே தான் இருக்கோம். ஆனா வந்து வேக வேகமா ஓதணும், நான் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், ஒன்னு முடிக்கணும், நாலு முடிக்கணும், ஆறு முடிக்கணும் அப்படி போறதை விட ஒரு குரானை முடிச்சாலும் தெளிவா எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம ஓதணும் அப்படின்னு கொஞ்சம் கவனம் செலுத்தலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வேக வேகமா ஓதி தப்பு தப்பா ஓதுறதை விட ஒன்னு ரெண்டு ஓதுனாலும் ப்ராப்பரா கரெக்டா ஓதிடணும் அப்படின்னு இருக்கேன் இன்ஷால்லா, பாக்கலாம். மூணாவதா இந்த தகஜ தொழுகை. தகஜ தொழுகை எல்லாருமே இந்த 30 நாள்ல தொழுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய நாட்கள் வந்து கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடறதுக்கு லேட் ஆயிரும், சோ சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனா இந்த தடவை இந்த ரமலான்ல முடிஞ்ச அளவு எவ்வளோ வந்து நாட்கள் தகுந்த தொழுக முடியுதோ அத்தனை நாட்களையும் தொழுதுறணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது. ஸோ இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ நாலாவதா பார்த்தீங்கன்னா தமிழாக்கங்களை கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு இருக்கேன். என்னதான் நம்ம அரபிக் குரான்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தாலும் தமிழில் படிக்கும்போது கொஞ்சம் இன்னுமே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதே டைம்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ ஒரு நாளில் வந்து இப்போ ஒரு ஒரு ஜுசு நான் ஓதி முடிக்கிறேன் அரபிக்ல அப்படின்னா ஒரு ரெண்டு பேஜ் வந்து தமிழில் ரீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கோல் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அதிகமா போட்டு பிரஷர் கொடுக்காம அட்லீஸ்ட் இந்த 30 நாள்ல ஒரு ஜூஸ்வை தமிழாக்கம் படிச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ அதுக்கான டைம் கிடைக்கும் போது அரபிக்லையும் ஓதிக்கிட்டு அதே டைம்ல தமிழ்லையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட நம்ம சண்டை போட்டு பேசாம இருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து சிலருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணாம அப்படியே இருந்திருப்போம். அதுல எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லல, யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பை கேட்டு சீக்கிரமா சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட நம்மளும் இறங்கி இறைவனுக்காக வந்து மன்னிப்பு கேட்டுடலாம். சோ அதனால அதை பண்ணலாம். என்னோட அடுத்த கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம், சதக்கா கொடுக்கறதுதான். சதக்கா கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்மள்கிட்ட காசு இல்லையே, நம்ம சதக்கா கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட வருமானம் இல்லையே அப்படி அப்படின்னு. சதக்கா அப்படின்றது காசு பணம் கொடுக்கறதுல மட்டும் கிடையாது, அடுத்தவங்க நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்மைல், அந்த சிரிக்கிறாங்க அப்படின்னாலே அதுவே பெரிய தர்மம் தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவு நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம், நிறைய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அடுத்த கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமலான் டைம்ல நம்ம காலையில இருந்து அந்த ஈவினிங் வரைக்குமே சாப்பிடாம இருப்போம். அப்படி சாப்பிடாம இருக்கும்போது ஒரு வெயிட் லாஸ் பண்றதுக்கான சான்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே டைம்ல சயின்டிபிக்கா நோன்பு வைக்கிறது மூலியமா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பாடிக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு சாப்பாடை கொஞ்சம் லைட்டா சாப்பிடணும், அதே டைம்ல நிறைய நிறைய தண்ணி குடிச்சு உடம்ப ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ நோன்பு வைக்கிறது வந்து இறைவனுக்காக, அது கூடவே பாடியும் அவ்வளோ ஹெல்தி ஆயிரும். ஸோ கட்டாம இது வரைக்கும் நீங்க நோன்பே வச்சதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அதாவது நோன்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி நாள் வரைக்கும் நல்ல கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு மறுநாள் நோன்பு வச்சோம்னா கட்டாயம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா முன்னாடி நாள் சாப்பிட்ட ஃபீல் வந்து அந்த வயிற்றுல இருக்கும். ஸோ மறுநாள் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க நோன்பு வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னாலே கொஞ்சம் அந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அளவு சாப்பாட்டோட அளவை கொஞ்சம் குறைச்சிட்டே வாங்க. அப்படி குறைச்சிட்டே வந்து கரெக்டாக நம்ம ஒரு சர்டன் டைம்ல நோன்பு வைக்கும்போது நம்ம பாடி அதை எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு ரொம்ப அதிகமான அந்த கிறக்கமோ மயக்கமோ எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. நோன்பு வைக்காதவங்க அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவு ஒரு 10 நோன்பு, ஒரு 15 நோன்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்காவது ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா சாப்பாடு குறைச்சிட்டே வந்துட்டேன். இப்போ இன்ஷால்லா நோன்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்தது மிக முக்கியமா ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன், தொழுகையை நேரத்துக்கு தொழுகிறது. வாங்க சொல்லி முடிச்சுட்டா அடுத்த 10 நிமிஷத்துல தொழுக ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். அதே டைம்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய ஜிக்கர் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு 3-5 துவா வந்து எழுதி வச்சுக்கோங்க.
அதே துவாவை ஒரு ஒரு பக்தலையும் தொழுக முடிச்சதுக்கு அப்புறமா ஓதிட்டே வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீ வச்சுனாலே எல்லா கோல்ஸையும் கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல மூணு மெயின் கோல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழுகைய நேரத்துக்கு தொழுகிறது, அதே டைம்ல குரான் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம ஓதுறது, அல்லாஹ்வோட நேம்ஸை மனப்பாடம் பண்றது. இது மூணு வந்து மெயின் கோல்ஸா எடுத்து வச்சிருக்கேன். மற்ற விஷயங்கள் கொஞ்சம் செய்ய முடியாட்டி கூட இது மூணையும் ப்ராப்பரா இந்த ரமலான்ல செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்ஷாலா. ஸோ எனக்காக நீங்க உங்களோட துவால என்ன சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி உங்களையும் என்னோட துவால சேர்த்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம பார்த்தது என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் இருக்கு, அதையும் பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத ஃபுல்லாவே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம் மியூசிக். மியூசிக் வந்து நம்ம அடிக்கடி கேட்டுட்டே தான் இருக்கோம். ஹெட்ஃபோன் போட்டிருப்போம், ப்ளூடூத் போட்டிருப்போம், ஸ்பீக்கர் போட்டிருப்போம், இந்த மாதிரி நிறைய வழியில வந்து மியூசிக் கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனா நான் வந்து ரொம்ப இந்த தடவை என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னா, மியூசிக் வந்து சுத்தமா இந்த 30 நாள் கேட்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மியூசிக் கேட்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா, குரான் ரிசைட் பண்றாங்க இல்லையா, குரான் ஓதுறது இருக்கு இல்லையா, அதை பிளே பண்ணி விட்டுருவோம். ஏதோ ஒரு சைட்ல இருந்து நன்மை கிடைச்சா பார்த்தாதான். அதே மாதிரி அல்லாவோட நேம்ஸ் வந்து பிளே பண்ணி விட்டுருனா அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். நம்ம அதை கேட்க கேட்க கூட நம்மளுக்கு நன்மை இருக்கும். அதாவது அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டேஸ்ல நீங்க அதை ஓதுனீங்கன்னா 30 நன்மைனா, ரமலான் டைம்ல அது ஓதும் போது 2100 நன்மை கிடைக்குமா. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க. ஏன்னா மியூசிக் வந்து கொஞ்சம் அதிகமா நான் கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த இடம் முடிவு எடுத்து. அடுத்ததா குறை சொல்றது, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, அப்புறமா வந்து நிறைய பின்னாடி பேசுறது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசுறது அந்த நபர் இல்லாத நேரத்துல. ஸோ இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருக்கேன். யூஸ்வலா எனக்கு அந்த ஹேபிட்ஸ் எதுவுமே பிடிக்காது. இருந்தாலும் நம்ம தப்பி தவறி தெரியாம கூட அது எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம நாக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதாவது அனாவசியமா பேசுறது, அனாவசியமா பாக்குறது, இது ரெண்டையுமே தவிர்த்துட்டோம்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் இருக்கும் மைண்டு. ஸோ அதனால அது எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாவே வந்து இந்த ரமலான் மந்த்துக்காக கொடுத்துடலாம். அடுத்ததான் சோசியல் மீடியா. நம்ம எல்லாத்துலயுமே இருக்கிறோம், யூடியூப்ல இருக்கோம், ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அது உள்ள ஒன்ஸ் வந்துட்டோம்னாலே ஒரு அடிக்ஷன் மாதிரி, குறைஞ்சது 30 நிமிஷமாவது அதுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்துருது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமையும் சுருக்கிக்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். தேவைப்படும் போது, இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு டைம் வரும்போது மட்டும் வந்துட்டு அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்ஷால்லா. ஸோ இது வந்து ஒரு மெயின் திங் டு அவாய்ட் டியூரிங் ரமலான். அடுத்தது பேட் வேர்ட்ஸ் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். பேட் வேர்ட்ஸ்னா கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறது மட்டும் பேட் வேர்ட்ஸ் கிடையாது. நார்மலா யூஸ்வலா நம்ம வீட்டில் இருக்க தம்பி தங்கச்சி கூட பேசுறது, நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட பேசுவோம்ல, சில இந்த அனிமல்ஸ் நேம்லாம் சொல்லி பேசுவோம், அந்த மாதிரி இருக்கிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை பேட் வேர்ட்ஸ் பேசுவீங்கன்னா அதையுமே இந்த மந்த்ல வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்னோட ரமலான் கோல்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இந்தந்த விஷயங்கள் செய்யணும், இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்த சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்க இதுக்கு மேல வேற ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா அதே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மேபி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்ஸை நிறைய ஆக்கிக்கிட்டே போனாலும் அதையும் நம்ம செய்ய முடியாது. அதனால நறுக்குன்னு ஒரு 4-5 கோல்ஸ் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை மட்டும் கரெக்டா பண்ண முடியுதான்னு இந்த இயர்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா? எல்லாருக்கும் என்னோட இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரமலான ஹெல்த்தியா ரொம்ப ஜாலியா சிறப்பா கொண்டாடி முடிக்கலாம். நிறைய நன்மைகளை நீங்க ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா அப்படின்ற மாதிரி அள்ளிட்டே போகலாம். ஸோ இன்ஷாலா வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா டிக் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஒன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளவுதாங்க, வேற என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும்.